நாங்கள் மேரேஜ் விஷயன்ஸ்லேருந்து பேசுகிறோம். என் பேர் நிவேதிதா, இவர் விஷ்ணு. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, வர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணி ஹெல்த் கேர் ட்ரைனிங்கு எப்படி வந்துட்டு கொடுக்கறது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ்க்காக இருக்கலாம், ஒரு நர்ஸ்க்காக இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்றது தான் எங்களோட ப்ராடக்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு எப்படின்னா, இதை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர்னால ப்ரீ சர்ஜிக்கல் பிளானிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் அவரால். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறனால அட் த டைம் ஆஃப் சர்ஜரி அவரால் அந்த சர்ஜரியை ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியும், ரிலேயபிளாகவும் இருக்கும், எந்த எரரும் இல்லாமையும் இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட மெயின் மிஷன். ஸோ அப்போ எந்த எரரும் இல்லாமல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு பர்டிகுலர் சர்ஜரியை பண்ண முடியும், இல்லை ஒரு பர்டிகுலர் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இருக்கிற விஷயங்களை ஒரு நர்ஸ்னால எப்படி எதிர்கொள்ள முடியும், திடீர்னு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு உடம்பு முடியல அப்படின்னா வாட் ஆர் த ஸ்டெப்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி எங்களோட இதுதான். இந்த ஹார்ட்வேர்க்குள்ள வந்துட்டு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ல வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும், நெக்ஸ்ட் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கே ஒரு எவாலுவேஷன், எவ்வளவு கரெக்டா பண்ணிருக்காங்க, எவ்வளவு தப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த எவாலுவேஷன் வச்சு அவங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் அவங்களால பாத்துக்க முடியும். ஸோ இதுதான் எங்களோட. ஒரு இன்வென்டர் வந்து ஒரு எவ்வளோ ஒரு கிரேட் திங் ஃபார் ஆர் சொசைட்டி, ஒரு இன்வென்ஷன் பண்றவங்க சயின்டிஸ்ட் அண்ட் தென் பீப்புள் ஹூ இன்வென்ட் ஸ்டஃப் ஃபார் அஸ். இப்போ இங்க பார்த்த எல்லாருமே ஒரு இந்த மொத்த இன்வென்டர்ஸ் வந்திருக்காங்க. எவ்வளோ டேலண்ட் அண்ட் எவ்வளோ அஹெடாக இருக்காங்க, ஒரு நம்ம நம்ம ஒரு சொசைட்டிக்காகவும் யோசிச்சு ஒரு அஹெடாக யோசிச்சு அவ்வளோ கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ நம்மளுடைய பயன்பாட்டிலே இல்லை, அவங்க இன்னும் அஹெடாக இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இன்வென்டரோட லைஃபை வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு வி ஆர் ரியலி ரியலி ஆனர்ட் அண்ட் ஐ ஃபீல் ரியலி கிரேட். ஒரு ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது அதுன்னு இல்லாம ஒரு இன்வென்டரை பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்துல சொல்லியிருக்கோன்றது நான் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வந்து பெருமைப்பட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச். நாங்க ஒன் ஆஃப் த இன்வென்டருடைய ஒரு லைஃப் தான் நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அது ஒரு ரியல் ஒருத்தருடைய லைஃப் அது. அதை வந்து நாங்க அஃப்கோர்ஸ் சினிமாக்காக நம்ம கொஞ்சம் வந்து அதை மிகைப்படுத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வச்சு சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பட் இட்ஸ் எ ரியல் ஸ்டோரி. ஸோ ஐம் ரியலி ரியலி ப்ரௌட் அண்ட் தேங்க்ஸ் ரவி அரசு இந்த கேரக்டருக்கு என்ன நீங்கள் யோசிச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் கணேஷ் சார் ஃபார் ப்ரொடியூசிங் த ஃபிலிம். அண்ட் ஆஹா தொடர்ந்து இப்போ மூன்று படங்கள் பண்ணியிருக்கோம், மூன்றுமே நல்ல படங்களாக வந்து அமைஞ்சிருக்கு. ஆஹா கூட இந்த மூணு படமே எனக்கு நான் சொல்லிக்கலாம், அதாவது நான் பெருமைப்பட்டுக்கலாம் இந்த படம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து ஆஹாவோடையும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டா ஐ திங்க் இந்த இன்வென்டர்ஸோடைய எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க போய் பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் நோ வாட் இஸ் த என்ன சொல்றது எவ்வளோ வேல்யூபிள்ன்றது வந்து நமக்கு தெரியும். வி நீட் டு சப்போர்ட் தன் அண்ட் ஐ ட்ரை மை பெஸ்ட் இன் மை லைஃப் டு சப்போர்ட் தன். தேங்க்யூ.